நம்ம இப்போ லக்ஷ்மி பசு இருந்தது இல்லையா, பகவானோடவே பகவான் ரமண மகர்ஷியோட இருந்த அந்த லக்ஷ்மி பசு கதையிலேருந்து ஒரு சாப்டர் பார்க்கலாம். லக்ஷ்மி பசு தினமும் காலையில் கொட்டகையிலிருந்து கிளம்பி பகவான் இருக்கும் இடம் தேடி அவரது திருவடிகளில் தன் தலையை வைத்து வணங்குவாள். பகவானும் அவளை அன்புடன் தடவி கொடுத்து வாழைப்பழம் அகத்திக்கீரை கொடுப்பார். ஒரு நாள் அதிகாலை 5 மணிக்கு லக்ஷ்மி பசுவை கறக்கிறவன் பசுவை கொட்டகையில் காணாமல் தேடிக்கொண்டு போகிறான். எதிரில் சின்ன சுவாமி வருகிறார். கறவைக்காரன் சொல்றான், வணக்கம் ஐயா. சின்ன சுவாமி சொல்ற, வணக்கம், என்ன பரபரப்பா இருக்க? கறவைக்காரர் சொல்ற, லக்ஷ்மி பசுவை கறக்கணும், நேரம் ஆயிடுச்சு, ஆனா பசுவை காணலீங்க. சின்ன சுவாமி சொல்ற, அது எங்கேயும் போகாது, பகவான நமஸ்காரம் பண்ணாம அது கறக்காது. பகவான் சமையல் அறையிலேயே காலங்காத்தாலேயே போய் காய்கறி நறுக்கிறார். கறவை அவர் சொல்ற, அப்படிங்களா, அதோ லட்சுமி அம்மா அம்மான்னு கூப்பிடுதுங்க, பகவான் வராருங்களே. பகவானே கும்பிடுறேனுங்க. பகவான் அங்க வந்திருக்கார். பகவான் சொல்ற, லக்ஷ்மி அம்மா அம்மான்னு கத்தரா, நீ இன்னும் பால் கறக்கலையா? கறவை சொல்ற, கறக்கத்தான் போனேனுங்க, ஆனா லக்ஷ்மி கொட்டகையிலே இல்லைங்க. பகவான் உடனே சொல்ற, அதோ வரா பாரு. என்ன லக்ஷ்மி? ஓஹோ, நமஸ்காரம் பண்ணிட்டு போக வந்திருக்கியா? லக்ஷ்மியை அன்புடன் தடவி கொடுத்து உள்ளே இருந்து பழங்களை எடுத்து வாயில் ஊட்டுகிறார் பகவான். லக்ஷ்மியும் பழத்தை சாப்பிட்டு விட்டு கறவைக்காரனுடன் போகிறாள். பகவான ஒரு நாள் கூட நமஸ்காரம் பண்ணாம லக்ஷ்மி இருக்க மாட்டா. போன ஜென்மத்து விட்டகுறை தொட்டகுறை போல இருக்கு. சமையல் அறைக்குள் பகவான் போகிறார். ஆக இதுலேருந்து எவ்வளவு ஒரு நல்ல குவாலிட்டி லக்ஷ்மிக்கு, ஒரு நாள் கூட பகவான நமஸ்காரம் பண்ணாம இருந்தது இல்ல. லக்ஷ்மி இத்தனைக்கும் ஒரு பசு தானே. அப்ப நம்ம எல்லாம் நம்ம லக்ஷ்மி கிட்டேன்னு என்ன கத்துக்கணும்? அந்த லக்ஷ்மிக்கு பகவான் மேல இருந்த அந்த பக்தியே நம்ம கத்துக்கணும் இல்லையா? அதான் இந்த கதை, ஒவ்வொரு கதையிலேருந்தும் நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு பாடம். சரியா, நாளைக்கு இன்னொரு கதையோட பார்க்கலாம்.